Hi friends, welcome to Gayu Tailoring Channel. In this video, we will see a kai design. We will see this sari blouse. We will see this border color. We will see this. We will see this. We will full away touch. Now, we will kai matuna design. We will see kai design. We will see this in the video. இந்த முதுகு டிசைன் நம்ம அடுத்த வீடியோல பாப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல வர பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க ஓகே வீடியோக்குள்ள போலாமா இப்போ நம்ம கையை வெட்டிறதுக்கு உண்டான துணி வச்சிருக்கோம் இங்க இங்க பாருங்க நான் பட்டு துணி வச்சிருக்கேன் அதுக்கு தேவையான லைனிங் வச்சிருக்கேன் இது என்னோட அளவு கை கட்டிங் பண்ணிருக்கேன் இந்த அளவு இது வந்து கையோட அளவு நான் உள் வெட்டு வெட்டல நீங்க வெட்ட வேணாம் லாஸ்ட்ல வெட்டிக்கலாம் உள் வெட்டு இதே மாதிரி வெட்டி வச்சிருக்கேன் இது என்ன அளவுன்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு சொல்றேன் இன்ச் டேப் எடுத்துக்கங்க ஃபர்ஸ்ட் இந்த வந்து இது வந்து டபுள் இது ஃபோல்டிங் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு சைடு மடிச்சிருக்கேன் இப்போ இதுல இருந்து சொல்றேன் இங்கேந்து 1 இன்ச் மார்க் பண்ணிக்கணும் இங்கேந்து 1 இன்ச் மார்க் பண்ணிக்கணும் இப்போ மொத்தம் வந்து இது நான் வந்து இந்த ஃபோல்ட் பண்ண இடத்தை கட் பண்ண போறேன் அதனால நான் மொத்தம் 4 கட்டிங் இப்போ நான் உங்களுக்கு எப்படி கட் பண்றதுன்னு சொல்லி தரேன் இப்போ ஃபர்ஸ்ட் நான் இந்த ஃபோல்ட் பண்ண இடத்துல கட் பண்ணிக்கிறோம் அதுக்கு முன்னாடி இத கட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இங்க பாருங்க நான் இது வந்து இங்கேந்து 1/2 இன்ச் வச்சிருக்கேன் இங்க இந்த 1/2 இன்ச் வச்சிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி இங்க இந்த 1/2 இங்க இந்த 1/2 வச்சிட்டு ஒரு ரவுண்ட் மாதிரி பண்ணிக்கங்க. நம்ம இந்த கட்டிங்க அதோடய முடிச்சிடுவோம். இது உள்ளார போக மாட்டோம். அதுக்கு தான் இந்த 1/2 இன்ச். ஓகே நாம இப்ப எப்படி வெட்றதுன்னு பார்க்கலாம். இந்த ஃபோல்ட் பண்ண இடத்துல ஃபர்ஸ்ட் நான் இது உள்ளார விட்டு கட் பண்ணிக்கிறேன். நாம ரவுண்ட் பண்ண இடத்தோடயே தான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ இத புடிச்சிட்டு அடுத்து கட் பண்றேன். இதுக்கு மேல கட் பண்ண கூடாது இங்க பாருங்க நான் கட் பண்ணிட்டேன் ஃபுல்லா கட் பண்ணிட்டேன் இத வந்து நான் அப்ப லைனிங்ல கட் பண்ணப் போறேன் லைனிங்க நான் மடிச்சு போட்டிருக்கேன் இங்க பாத்துக்கங்க ரெண்டு கைக்கு தேவையான நாலு துணியா இத மடிச்சிருக்கேன் ரெண்டு கைக்குமே மடிச்சிருக்கேன் இப்போ இத இப்படியே அழகா வச்சி நம்ம விரிச்சி பின் பண்ண போறோம் இப்போ இன்ச் டேப் எடுத்துக்கங்க இங்க இருந்து 2 இன்ச் வச்சுக்கங்க 2 இன்ச் நவுத்தி இத பின் பண்ணிக்கங்க இப்போ நான் ஃபர்ஸ்ட் இத பின் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் இது இங்க இருந்து 2 இன்ச் இருக்கான்னு கரெக்ட்டா பாத்துக்கங்க 2 இன்ச் விட்டு நான் பின் பண்ணிட்டேன் இதே மாதிரி 2 இன்ச் விட்டு பின் பண்ணிருக்கேன் இங்க 2 இன்ச் விட்டு பின் பண்ணிருக்கேன் இங்க 2 இன்ச் விட்டு பின் பண்ணிருக்கேன் இப்போ இத நான் வந்து ஸ்கெட்ச் பேனால 1/2 இன்ச் விட்டு தள்ளி ஒரு கோடு போட்டுருக்கேன் இப்போ வந்து நீங்க இத போட்டுட்டு இந்த பேப்பரை ஸ்கெட்ச் பேனால இங்க மார்க் பண்ணிடுங்க ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம மடிக்க போற பாகம் அதனால இங்க வந்து மார்க் பண்ணிடுங்க இங்க பாருங்க நான் எல்லா பக்கமும் மார்க் பண்ணிருக்கேன் பாருங்க இது வந்து நமக்கு அளவு அதனால அதையும் மார்க் பண்ணிருக்கேன் 1/2 இன்ச் எல்லா பக்கமும் விட்டுருக்கேன் இப்போ இது எப்படி வெட்டுறதுன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன் சிசர் எடுத்துக்கங்க
கட் பண்ணிட்டேன். அடுத்தது சைடு இப்போ இந்த பாகத்தையும் இது வந்து மடிப்பு பாகம் நான் இங்கே தான் கட் பண்ணுறேன் பார்த்துக்குங்க இதுக்கு இது ஃபுல்லாக இது இதுகிட்ட வர்றது மடிப்பு பாகம் இங்கே தான் நான் கட் பண்ணுறேன் அதை நல்லா பார்த்துக்குங்க இப்போ நாம் இதை அப்படியே ரிமூவ் பண்ணிக்கலாம் இப்போ நான் பேட்டர்ன் தேவைப்படாது எடுத்து வச்சுட்டேன் இப்போ நம்ம வந்து இந்த ஸ்கெட்ச் பேனால் போட்ட பகுதியெல்லாம் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் இதை எப்படி ஒரு கட்டிங் போட்டுரும் எல்லாத்தையுமே போடணும் இப்போது நம்ம வந்து லைனிங் கட் பண்ணியாச்சு லைனிங்கில் நான் வந்து இந்த மார்க் பண்ண இடம்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் எல்லா பக்கமும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது இதை வந்து நான் சில்க் துணியில் போட்டிருக்கேன் இப்போ வந்து நான் வந்து ரெண்டு கைக்குமே சேர்த்து தான் வெட்டுறேன் ஸோ இந்த சில்க் துணி நாலு இது இருக்குது பார்த்துங்க நாலு துணி இருக்குது இப்போ இது எப்படி வெட்டுறதுன்னு நம்ம பார்ப்போம் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம இங்கே மடிப்பு பாகத்தில் வச்சுருக்கோம் இதில் வந்து பாதி அளவுக்கு இது வரைக்கும் மடிப்பில் இருக்குது அதுக்கப்புறம் தான் கட் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் வந்து மடிப்பில் கரெக்டாக வச்சுக்கணும் அதையெல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க நான் இப்போ இது ஃபுல்லாக பின் பண்ணிட்டேன் இதையும் 1/4 இன்ச் எக்ஸ்ட்ராவே வெட்டிக்குங்க இப்போ நான் கட் பண்ணி கட் பண்ணிட்டேன் இப்போ நான் இந்த இடம் மடித்த பக்கத்தை மட்டும் கட் பண்ணிக்கிறேன் இங்கே பாருங்கள் இது வரைக்கும் மடிப்பு பாகம் இங்கேயோ கொஞ்சோண்டு கட் பண்ணிக்கிறேன் ஓகே சைட் கட் பண்ணிட்டேன் ஓகே இப்போ நான் ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சிட்டேன் இங்கே பாருங்கள் நான் ஸ்கெட்ச் பென் வச்சுருக்கேன் இதால் நம்ம இந்த அளவை நம்ம இதுலேயும் நோட் பண்ணிக்கிறோம் ஓகே இப்போது இந்த கை எப்படி தைக்கிறதுன்னு நம்ம பார்ப்போம் நான் இதில் நூல் போட்டு வச்சுருக்கேன் மிஷினில் நூல் போட்டு வச்சுருக்கேன் இதை எப்படி தைக்கிறதுன்னு இப்போ காட்டுறேன் நம்ம மிஷினில் தைக்கிறதுக்கு முன்னாடி இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பிரித்து பார்ப்போம் நான் எப்பொழுதுமே இந்த லைனிங்கில் கெட்ட பக்கம்னு சொல்லிட்டு ஒன்று ரெடி பண்ணிப்பேன் இப்போ வந்து நம்ம கோடு போட்டது இது கெட்ட பக்கம் இது இன்னொரு கையோட கெட்ட பக்கம் இங்கே மார்க் இப்படி பண்ணிக்கோங்க அப்போ தான் கெட்ட பக்கம் கரெக்டாக தெரியும் அது வந்து சில்க் துணியில் நம்ம போடுறப்ப இதேமாரி மார்க் பண்ணிக்கோங்க இதுவும் ரெண்டு துணி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இதுவும் கெட்ட பக்கம் தான் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போது விரித்தா இது இப்படி தான் இருக்கும் இப்போது இது அப்படியே இது ஃபுல்லாக தையல் போட போகிறோம் இப்போ நான் ஒவ்வொரு பீஸ் எடுத்துக்கிறேன் இந்த பீஸோட கெட்ட பக்கத்தில் லைனிங்கை வச்சுருக்கேன் அப்போது இது நல்ல பக்கம் இது ஃபுல்லாக ஒரு தையல் போட்டுருணும் மிஷின் உள்ளார வச்சுட்டேன் இந்த பக்கம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க இப்போது நீங்கள் வந்து இதை நீங்கள் ஓரம்தான் அடிக்க போகிறீங்க அதனால் நீங்கள் இந்த தையலை பெருசு பண்ணிக்கலாம் நல்லா பெருசாக போட்டால் சீக்கிரம் வர முடியும் இந்த சைடையும் நான் போட்டுக்கிறேன்
ஒரு கையை நான் வச்சுருக்கேன், இது ஃபுல்லாக அடிச்சிட்டேன். இப்போ இந்த எக்ஸஸாக இருக்க துணியை நம்ம கட் பண்ண போகிறோம். லைனிங்கை கட் பண்ணிடக்கூடாது, எக்ஸஸாக இருக்க சில்க் துணி மட்டும்தான் நான் கட் பண்ணுறேன். பார்த்துக்குங்க, ஏன்னா லைனிங்கில் நம்ம கரெக்டாக அளவு வச்சுருக்கோம், அதனால் லைனிங் ஒன்றும் பண்ணக்கூடாது. இது இடையில் ஏதாவது எக்ஸஸ் இருந்துச்சுன்னா கட் பண்ணிக்கோங்க. இங்கே ரவுண்டு தான் இருக்குன்னு அதை கட் பண்ணிக்கிறேன். இப்போ இது ஃபுல்லாக கட் பண்ணிட்டோம். நம்ம வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இந்த இது பாயிண்ட் பண்ணோன்னு. நம்ம மொதல் பேப்பர் வச்சு நம்ம கோடு போட்டப்போ இதெல்லாம் நம்ம பாயிண்ட் பண்ணியிருக்கோம், பார்த்துங்க. இதை வந்து நம்ம கட் பண்ணியும் விட்டுருக்கோம். இப்போ அதை வந்து நம்ம லைனிங்கில் தான் கட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம சில்க் துணியில் நம்ம கட் பண்ண போகிறோம், பார்த்துக்குங்க. இதுக்கு பேர் அர்காத். இது ஃபுல்லாகவே நம்ம எத்தனை கட் பண்ணோமோ அத்தனையும் நம்ம இப்போ கட் பண்ணி விட போகிறோம். இப்போது நம்ம கோடு போட்ட எல்லா சைடுமே நான் வெட்டிட்டேன். இப்போ இதுதான் கையே. இப்போது நம்ம இதை அழகாக அப்படி பிடிச்சிக்க வேண்டியது தான். இப்போ பாருங்கள், நம்ம இந்த கட்டிங்கெலாம் 2 இன்ச்சு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டோம், ஆனால் இந்த இடம் மட்டும் 2 இன்ச்சு விட்டுருக்கோம். அதே 2 இன்ச் தான் விட்டுருக்கோம், பட் வந்து இது வந்து ஃபோல்டிங், இது ஸோ 4 இன்ச்சாக வரும். அப்போ பார்க்க இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். அந்த இந்த இடம் மட்டும், இந்த இடம் மட்டும் நல்லா பெருசாக இருக்கும், அதுக்காக நான் வச்சுருக்கேன். நீங்கள் அப்படி வேணாம் அப்படின்னு நினச்சா நீங்கள் இதை 1 இன்ச்சாக வச்சுக்கோங்க. இதை 1 இன்ச்சு வச்சுட்டு அடுத்ததுக்கு 2 இன்ச் தான் வைக்கணும், இது மட்டும் 1 இன்ச்சு வச்சுக்கோங்க. நான் இது கொஞ்சம் பெருசாக இருந்தால் அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் 2 இன்ச்சு அப்படியே வச்சுட்டேன். நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க, 1 இன்ச்சும் வைக்கலாம். 1 இன்ச்சு வச்சிட்டிங்கன்னா அந்த பக்கம் 1 இன்ச்சு கரெக்டாகிடும். ஓகே, நம்ம தைக்க ஆரம்பிக்கலாமா? இப்போது இதுதான் இந்த இதுக்கு நேர், இது பார்த்துக்குங்க. இந்த இது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம இந்த தையல் நல்ல பக்கம்தான் போட போகிறோம். நல்லா பார்த்துக்குங்க, இந்த நல்ல பக்கம்தான் போட போகிறோம், கெட்ட பக்கம் போடக்கூடாது. இப்போது இந்த கார்னரை நம்ம பிடிச்சிக்கிறோம். பிடிச்சிக்கிட்டு இது ரெண்டே ஒன்றா வச்சுக்கிறோம். நீங்கள் ஃபஸ்ட்டு தைக்கிறதா இருந்தால் இதை நீங்கள் கோடு போட்டுக்கிறது நல்லது. பார்த்துங்க, நான் கோடு போட்டு காட்டினேன். இந்த கட்டிங்கில் வச்சுருக்கேன் அந்த கார்னரை. இந்த முகனை வந்து ஓப்பனில் வச்சுருக்கேன். இப்படியே ஒரு கோடு போடுங்க. கோடு போட்டு அப்படியே வச்சு தைக்க வேண்டியதுதான். நான் வந்து ஏற்கனவே இதை வந்து லைனிங் அடிக்கிறதுக்காக பெருசில் வச்சுருந்தேன், இதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்படி நான் பிடிச்சிருக்கேன். இது இவ்வளோ பெருசு இருந்தால் நல்லாயிருக்கும்னு நான் ஃபீல் பண்ணதுனால இதை நான் இவ்வளோ பெருசு வச்சுருக்கேன். நீங்கள் 1 இன்ச்சு வச்சுக்கிறனாலும் வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம இதை முடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது இங்கே பாருங்கள், 2 கார்னரையும் ஒன்றா வச்சு இப்படி பிடிக்க போகிறோம். இதையும் நீங்கள் கோடு போட்டுக்கிறேன்னா போட்டுக்கலாம். இப்போ நான் கோடு போட்டே காட்டுறேன் உங்களுக்கு. நான் உந்து போயிடக்கூடாது, அசிங்கமாக கூடாதுங்கிறதுக்கு தான் கோடு போட்டுக்கிறது. இந்த கார்னர் ரெண்டும் ஒன்றா இருக்கணும். இப்போது அடுத்ததையும் நம்ம முடிச்சாச்சு. இப்போது அடுத்தது இங்கே கொஞ்சம் நகுற மாதிரி இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க.
இங்கே பாருங்கள், லைட்டாக நகருது. அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. இது இப்படி தான் வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்த லாஸ்ட்டு இது. இது ரெண்டும் ஒரே அளவு தான் வருது, பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பக்கம் முடிச்சாச்சு, இப்போ இந்த பக்கம் வரும். இது பார்க்கறதுக்கு இந்த ஜப்பான் விசிறி மாதிரி இருக்கும் பாருங்க. இது விரிச்சு அழகாக இருக்கும். இப்போ நான் இது மாதிரி தச்சு முடிச்சு அயன் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இது வந்து நம்ம இப்படி தான் பிடிச்சோம், பிடிச்சதை ரெண்டாக இப்படி ரெண்டு பக்கமும் வச்சு இப்படி அயன் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், இப்படி வச்சு அயன் பண்ணிக்கணும். நான் லைட்டாக அயன் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் இது ஃபுல்லாகவே. இங்கே பாருங்கள், நம்ம இங்கே வந்து 4 இன்ச்சு விட்டதுனால, அதாவது 2 இன்ச்சு விட்டோம், அது வந்து இந்த பக்கமும் 2 இன்ச்சு 4 இன்ச்சு, ஸோ இது பெருசாக இருக்குது. ஆனால் இது வந்து 2 இன்ச்சு தான் முழுசாகவே விட்டோம், அப்போ இது 1 இன்ச்சு. இது கொஞ்சம் பெருசாக அழகாக இருக்கிறதுக்காக நான் வந்து இங்கே 4 இன்ச்சு விட்டுருக்கேன். ஓகே, இப்போ இது முடிஞ்சிடுச்சு. இப்போ இது கை வந்துட்டு, இப்போ இதில் நம்ம ஒரு லைனிங் பீஸ் இதேமாரி எடுத்திருக்கேன், சின்னதாக ஒரு இன்ச்சோ போதும் அந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நல்ல பக்கம் வச்சுருக்கேன். கால் இன்ச் தள்ளி பார்த்துருந்தேன், 1/2 இன்ச் தள்ளி. கொஞ்சம் பார்த்து அழகா வச்சு தைங்க. இப்படி முடிச்சுட்டு இதை இப்படி நகுத்தி வச்சு இந்த துணி இங்கே கீழே நம்ம அடித்த துணியை இது மேலே வச்சுட்டா, இதுக்கு பேர் படிமான தையல். இதெல்லாம் நான் வேறு வீடியோஸில் உங்களுக்கு போடுறேன், இப்போ இதில் பார்த்துக்குங்க. கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த கெட்ட பக்கம் வச்சு இப்படி ஒரு மடிப்பு மடித்து, இப்படி ஃபுல்லாக மடித்து ஒரு தையல் போட்டுக்கிறேன். கெட்ட பக்கமே போட்டுக்கிறேன். இந்த துணி, இப்போ நம்ம வச்ச துணியை ஃபுல்லாக அப்படியே உள்ளார மடிச்சிடணும். எப்படி பாருங்கள், பக்கம் லேசாக கூட தெரியக்கூடாது, அதேமாரி பார்த்துக்குங்க. அப்போனா தெரிஞ்சால் கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும், அதனால தெரியக்கூடாது. இப்போ பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இது வந்து நீங்கள் மடிஞ்சிச்சு, இதை இப்படியெல்லாம் இது பண்ணிக்கிங்க, கரெக்ஷன் பண்ணிக்கிங்க. இப்போது நான் ஒரு பார்டர் வச்சு தைக்க போகிறேன். இப்போது இந்த இதெல்லாம் தச்சு முடிச்சாச்சு. இதில் வந்து நான் வந்து ஜாக்கெட்டில் முதுகு பக்கம் இந்த பார்டர் வச்சுருக்கேன், அதனால கைக்கும் அந்த பார்டரை வைக்கிறேன். ஒரு மாங்காய் ஒன்று வைப்போம். இப்போது நம்ம இங்கே தையல் போட்டிருக்கோம்ல, அந்த தையல் தெரியாத அளவுக்கு இதை மறைச்சி இந்த பார்டர் அடிச்சு விட்டுடணும். பாருங்கள், இந்த 1/2 இன்ச்சு இது வெளியில் தெரிகிற அளவுக்கு பார்த்துக்குங்க. இப்போது நம்ம இதை ரெண்டாக மடிச்சுக்கிறோம். இதை ரெண்டாக மடிச்சுக்கிட்டு இதெல்லாம் ஃபுல்லாக நல்லா எடுத்து விட்டுக்கிட்டு நான் இப்போ ஏன் அளவு பிளவுஸ் போட்டு இதை வெட்ட போகிறேன். இங்கே பார்த்துருக்கீங்க, இங்கேருந்து 1/2 இன்ச் மேலே வச்சுருக்கு, கோடு போட்டிருக்கேன். இங்கேருந்து 1/2 இன்ச் மேலே வச்சு கோடு போட்டிருக்கேன். இப்போ நான் இதை அப்படியே வெட்டி விட்டுற போகிறேன். உள் வெட்டு நான் வெட்டலை. இப்போ பாருங்கள்,
எக்ஸ்ட்ரா இருந்த எல்லா துணியையும் நான் வெட்டிட்டேன். இந்த பக்கம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு வெட்ட ஆரம்பிங்க. நான் ஃபுல்லாக வெட்டிட்டேன். இந்த கார்னர் மட்டும் நான் வெட்டி ரெடி பண்ணியிருக்கேன். இப்போது இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி நம்மளோட உடம்பு அளவு, இந்த கையோட அளவு, இப்போது நான் இதை வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு இதுதான் கை ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. இப்போ இதெல்லாம் நகராமல் இருக்கிறதுக்காக ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, நான் போட்டுக்கிறேன். இப்போ கை முடிஞ்சிச்சு. இப்போ இதில் வந்து இந்த சென்டர் பாயிண்ட்டு, நம்ம எங்கே கட் பண்ணமோ இந்த சென்டர் நல்லா பார்த்தோம்னா இந்த சென்டர் வச்சு இந்த சென்டர் இதோட சென்டரில் தான் நம்ம இப்போ இதை வைக்க போகிறோம். இந்த மாங்காய் இப்படிதான் இருக்கும். இப்போ டிசைன் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. நான் இதை உடம்போடு இணைச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன்.